தமிழ் மக்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி பேச போகிற விஷயம் வந்துட்டு இது ஏற்கனவே வருணோட பேசும்பொழுதே இது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது தான் அதாவது ட்ரிப்ளிகேனில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு ட்ரிபிள் ஐ திங்க் சென்னையில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு இது வந்துட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் பெண் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக் கூடியவர் அவர் வந்துட்டு அவருடைய மகள் அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியவங்க நிறைய கல்லூரிகளுக்கு அவங்கள அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நபர் வந்துட்டு ஒரு அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு மாணவி பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவி வைக்கின்றார் என்ன அப்படின்னா இவங்க கூட ஒரு தொடர்பு ஏற்பட்டது தொடர்பு ஏற்பட்டது வந்து ஒரு கட்டத்தில் அந்த நட்பாக மாறியது அந்த சிறுமியோட வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த சிறுமியோடைய தாயார் அவங்க வந்துட்டு இந்த டான்ஸ் மாஸ்டர்ன்னு சொல்லக்கூடியவர் இவர் நான் அவனுக்கு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சில இடங்களுக்கு கூட்டி சென்று அது ஒரு கட்டத்தில் வந்து பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் பலாத்காரம் அது போன்ற ஒரு நிலைக்கு அது சென்றது அதற்கப்புறம் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பிளாக்மெயிலுக்கு உட்பட்டு நான் வந்து பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது பலருக்கு நான் வந்து பலியாக கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு பொருள்பட பேசியிருக்காங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு இது வந்து போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷனில் வரக்கூடிய தகவல்களாக சொல்லப்படுகிறது இதில் எத்தனை தூரம் உண்மை அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது பூர்வாங்க தகவல்களை பார்க்கும் பொழுது இந்த பூர்வாங்க தகவல்களை பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு விஷயமும் நமக்கு புரிய புரிய வருது என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தொடர்புகள் ஐடென்டிட்டிஸ் இது எல்லாத்தும் எல்லாத்துலேயும் ஏற்படக்கூடிய அல்லது இதன் மூலமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஃபேஸ்புக்கில் ஒரு சம்பவம் நடந்தது நான் இப்போ ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கும்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது இது என்ன அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த இளைஞன் வந்து சென்னைக்கு வரான் வந்து ஒரு நல்ல பிரபலமாக எல்லோருடையும் பேசக்கூடிய எல்லாரும் பொதுவாக நம்ம ஃபேஸ்புக் மீட்ஸ்லாம் நடக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா எப்பவுமே இந்த பையன் இருப்பான் இவன் பார்த்தீங்கன்னா அவன்லாம் டிசைனர் வேர்ஸ் தான் அவன் போடுவான் க்ளோத்ஸாக இருக்கட்டும் அவருடைய ஷூவிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒரு நாள் எனக்கு ஒரு நபர் வந்து தொடர்பு கொண்டாங்க ஒரு ஒரு லேடி அவங்க தொடர்பு கொண்டாங்க இது மாதிரி என்ன எனக்கு நான் நீங்கள் எனக்கு தொ தொலை கைபேசியில் அழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க நான் வந்து இல்லை அது மாதிரி நான் தொடர்பு கொள்வது கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தொலைபேசி என்னை அவங்களுக்கு அனுப்பி அவங்கள தொடர்பு அவங்கள தொடர்பு கொள்ள சொல்கிறேன் அவங்க தொடர்பு கொள்கிறாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு இல்லை என்ன வாட்ஸ்அப் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அவங்க தான் பேசுறாங்க பட் தென் அவங்க ஓபன் அப் பண்றாங்க அவங்க என்ன இந்த 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 நபர் பையனை நான் இல்லையா இவன் சொல்றாங்க எல்லாம் நிறைய இருக்கக்கூடியவன் வந்து வந்து எங்கள் வீட்டில் வந்து இவன் தங்கியிருக்கான் பட் இப்போ வந்து அவனு அவனுக்கு தொடர்புகள் நிறைய தவறான தொடர்புகள் இருப்பதாக நான் வந்து உணர்றேன் இப்போ வீட்டில் தங்கியிருக்காங்க கூட சொல்லலை அவங்க என்னை வந்து மிரட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஹோம் மேக்கராக இருக்கக்கூடியவங்க பட் அவங்க கூட ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு தொடர்பு ஏற்படுது அந்த தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால அவங்க நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த நெருக்கமாக பழகக்கூடிய சூழல் அப்படின்றதை வைத்து சில ஃபோட்டோக்களை எடுத்து வைத்து மிரட்டுகிறான் அப்படின்றதான் அவங்க சொல்லக்கூடியது ஸோ இதை உடனே நான் ஹைலைட் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த நபர் மேல இந்த குற்றச்சாட்டு வருது இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த நபர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் வருகிறது அதனால் இதை சரியாக விசாரிக்க வேண்டும் உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளிப்பதற்கு தயங்குகிறார்கள் ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை வெளியில் தெரிஞ்சது அவங்களோட ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரஷர்ஸ் பிரச்சனைகள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் அந்த பெண்மணி நம்ம குறை சொல்லலாம் அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக்மெயில் அப்படின்றது குற்றச்செயல் அப்போது அதைத்தான் நம்ம முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போது இது சொன்ன உடனே இன்னொரு ஒரு பெண்மணி எனக்கு தொடர்பு கொள்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு பகிர்ந்துருக்கிறீங்க இந்த நீங்கள் சொன்ன நபர் வந்து என்னுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கார் அப்படின்னா அவர் உங்களுடைய உறவுக்காரரா அப்படின்னு நான் கேட்குறேன் அதற்கு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளித்த ஒரு ஒரு ஆன்சர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை சரி உங்களுடைய நண்பரா குடும்ப என்ன இல்லை சோஷியல் மீடியா வழியாக தெரியும் சோஷியல் மீடியா வழியாக தெரியும் அவன் சென்னையில் வந்து தங்குறேன்னு சொன்னான் சென்னையில் வந்து தங்குறேன்னு சொன்னதுனால நான் என்னுடைய வீட்டில் இடம் கொடுத்தேன் என்னுடைய மகனுடைய ரூமில் அவன் தங்கியிருக்கான் அவன் ஷேர் பண்ணி தங்கியிருக்கான் கீழே அவன் எங்களோட மகனோட ரூமில் அவன் ஷேர் பண்ணி தங்கியிருக்கான் ஆனால் அவனுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலு பைக்கு எல்லாம் வந்து இந்த இம்போர்ட்டட் ஷூஸு ட்ரெஸ்ஸெல்லாம் அவர் வேறு தோரணையில் இந்த மாதிரி அவன் இருக்கான் அவனோட போக்குவரத்து எல்லாம் சரியில்லை ஸோ அவனை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பதிவு பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அதாவது அவர் வந்து ஷாக் ஆகிட்டு என்கிட்ட சொன்னார் எதுக்கு இவனை நம்ம இங்கே வச்சிருக்கணும்னு சொன்னார்ன்ட்டு அப்போ தான் நான் கேட்டேன் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஊர் பேர் தெரியாத ஒரு நபரை ஆர் வெறும் சமூக வலைதளங்களில் தெரிந்த ஒரு நபரை உங்கள் வீட்டில் தங்க வைப்பதற்கு அதுவும் பல மாதங்கள் தங்க வைப்பதற்கு அனுமதித்திருக்கிறார் ஆனால் நான் ஒரு பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது வந்து உரைக்குதா அவருக்கு உரைக்குதா அப்படின்னு எனிவே அது தனியாக வச்சுருவோம் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் இப்போ அவன்கிட்ட சொன்னால் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கலாம் ஸோ நான் வாட் ஐ அட்வைஸ்டர் ஓஸ் நீங்கள் அவருடைய இந்த மெட்டீரியல்ஸ் அந்த ஷூஸோ எதுவோ என்னென்னா இருக்கோ அந்த துணிமணிகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருங்க வெளியில் வச்சுட்டு யூ ஜஸ்ட் லாக் த டோர் டோன்ட் அலவ் மின் சைட் உள்ளே விடாதீங்க நீங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்கள் வெளியூருக்கீங்க அது போயிடுங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈ வில் கோவே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இது நடந்துச்சு இப்போ இது நடந்த அடுத்த ஒரு சில நாட்களில் அந்த சம்பந்தப்பட்ட பையன் வந்து என்ன மீட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தொடர்பு கொண்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக தொடர்பு கொள்கிறோம் சரினதுக்கப்புறம் நான் மீட் பண்ணுறேன் நான் கேட்குறேன் இந்த மாதிரி இல்லைண்ணா நீங்கள் இந்த மாதிரி என்னை பற்றி எழுதிட்டீங்க எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் உனக்கு தப்பாக எதுவும் எழுதலப்பா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது இதை வந்து உரிய வகையில் விசாரிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் இல்லை அதற்கான விளக்கத்தை நீ கொடுக்கலாம் பொதுவில் கூட அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் சொல்கிறான் இல்லை அந்த நீங்கள் சொல்லக்கூடிய குடும்ப பெண்கள்னு நீங்கள் சொல்லக்கூடியவங்க தான் என்னை தேடி வராங்க இப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு விவாதம் நான் சொன்னேன் உன்னை தேடி அவர்கள் வருவதனால நீ செய்கிறது தப்புன்னு நான் சொல்ல போகிறது ஆனால் நீ ஒரு எந்த எந்த இடத்துல நீ வந்து அந்த ஃபோட்டோஸை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணுறேன்னு இறங்குறியோ அந்த இடத்துல இட் இஸ் கிரிமினல் ஆக்ட் அதை வந்து ஏற்றுக்க முடியாது மற்றபடி பரஸ்பரம் நீ யார்கிட்ட போகிற நீ யாரோட உறவில் இருக்கின்றதுலாம் என்னுடைய பிரச்சனை கிடையாது ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு இட் அது எனக்கு தேவையும் கிடையாது யார் யார் அவங்கவுங்களோட குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நீ பார்ப்பதும் என்னுடைய வேலை கிடையாது ஆனால் இது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை ஏன் நான் இப்போது இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா தொலை தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை வேறு ஒரு கட்டத்தை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தொலை இருந்து ஒரு அழைப்பு வருது நீங்கள் ஒரு ட்ரங்க் கால் வருது வேறு ஒரு மாநிலத்திலிருந்தோ வேறு ஒரு நாட்டிலிருந்தோ நமக்கு வருது ஒரு கால் வருது அழைப்பு வருது அப்படின்னா அது வந்து அவர்களும் நாமும் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான கருவியாக பார்க்கப்பட்டது இன்றைக்கி அது மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை இன்றைக்கு எல்லோருக்கிட்டேயும் வந்து ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருக்குது ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே டேபிளில் நம்ம உட்காந்துருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உலகத்திற்குள்ளே ஆழ்ந்து போகின்ற அளவிற்கு இந்த மொபைல் ஃபோனுடைய தாக்கம் இருக்குது அப்போ அது வந்து வெறும் கம்யூனிகேஷனுக்காக மட்டும் அதாவது ஒருவர் இன்னொருவருடன் தொடர்பு கொள்வதற்காக மட்டும் இருக்கா அப்படின்னா இல்லை நாமே சமூகத்துடன் தொடர்பு கொள்வதற்காக சமூகத்தை ஒரு தனி உலகத்தை தொடர்பு கொள்வதற்கான ஒரு ஜன்னலாக அது பார்க்கப்படுகிறது அது அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எப்படி வந்து நம்ம சராசரி வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதே புரட்டி போடுகின்ற அளவிற்கு அந்த மாற்றம் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க ஒரு 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 ஹோட்டல் ஒருத்தர் வச்சுருக்காரு அந்த ஹோட்டலில் வந்து அவர் வந்து ஒரு நாள் முழுக்க இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் ஒரு ஹோட்டலில் ஒரு நாள் முழுக்க ஒருவர் வந்து உணவு பரிமாறுகிறார் அதற்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறார் அப்படின்னா அவரை வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாளுக்கு சம்பாதிக்கிறாரன் வைத்துக்கொண்டால் ஒரு மண் ஒரு மணி நேரம் இல்லை பத் பத்து நிமிடம் இல்லை பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் வீடியோக்களை போட்டு இந்த உணவு பண்டங்களை நான் சமைத்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறது மூலமாக பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவிலும் இந்த இந்த கம்யூனிகேஷன் அதாவது டிஜிட்டல் ஏஜ் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது வந்து சராசரி வாழ்க்கையை வாழக்கூடியவர் இவங்க வந்து வர்ச்சுவல் உலகத்தில் வாழக்கூடியவர் இப்போ என்ன பிரச்சனைனா இது ரெண்டுக்கும் ஏற்கக்கூடிய கனெக்ட் இருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு டிஸ்கனெக்டாக மாறி இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது இந்த டிஸ்பேரிட்டி இதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு ஒரு பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் நான் இதை இப்படி இப்போது இதை பிரதிபலிக்கிறேன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதோடைய தாக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நபர்கள் இவர்கள் ஏன் பிரபலம் ஆகிறார்கள் இவர்கள் என்ன காரணத்திற்காக பிரபலமாகிறார்கள் அப்படின்றத வரையறை செய்யக்கூட செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது எந்த காரணத்திற்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஒரு பிரபலம் ஆகலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு என்று பார்க்கப்படுகிறதோ அதே அளவுக்கு இது பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நீண்ட ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டிய அல்லது நீண்ட ஒரு இதை பற்றியான ஒரு பேச்சை நான் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது அல்லது மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுதுன்னா சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அதில் ஏற்படக்கூடிய தொடர்புகள் இந்த தொடர்புகளை எந்த அளவுக்கு நம்மளால் மேற்பார்வை செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு புதிய புதிய சட்டத்திட்டங்களே வகுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஐடி ஆக்ட்னு வச்சிருக்கோம் ஐடி ஆக்ட்னு வச்சாலும் கூட அது ஒவ்வொரு ஆண்டும் அதை வந்து அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுப்படுகிறோம் ஏன்னா நம்மளுடைய சைபர் கிரைம் அவங்களுடைய சைபர் குற்ற பிரிவு இருக்கு இல்லையா காவல்துறையில் அந்த குற்றத்தை கவனிக்கின்ற கண்காணிக்கின்ற பிரிவு இருக்கு இல்லையா அந்த பிரிவே கூட ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு புதிய அப்கிரேடேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பிரபலம் நான் அவர் பிரபலம் என்பதனால் அவரோட தொடர்பு கொண்டேன் அதன் அடிப்படையில் நான் வந்து அவரை சந்திக்க நேர்ந்தது நேரில் சந்திக்க நேர்ந்தது நேரில் சந்திக்கும் பொழுது ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்றதுன்னு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்க பாருங்கள் இது அதிகமாக இருக்குது நீங்கள் வர்ச்சுவல் வேர்ல்டில் ஒரு டிபி ஒரு ப்ரொஃபைலில் நீங்கள் வைக்கக்கூடிய படத்திற்கும் நேரில் நீங்கள் பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னும் பொழுது யோசித்து பாருங்கள் இந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் அவர் மீது நாம் கட்டமைக்கக்கூடிய பிம்பங்கள் அவரை நேரில் பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பல குற்றச்செயல்களுக்கு ஒரு ரொம்ப வசதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநாவரம் இல்லை ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி அவங்களுடைய பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்னுடன் புழல் சிறையில் இருந்தார்கள் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பேர்னு நினைக்கிறேன் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க என்னென்ன பேக்ரவுண்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்லேருந்து ஆரம்பித்து மெத்த படித்த நபர்ல ஆரம்பித்து ஒரு வெட்டினரி டாக்டர் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒரு கூலி தொழில் செய்யக்கூடியவர் அளவிற்கு எல்லாருமே வந்து இவங்களுக்கு இந்த இந்த பெண்ணிடம் பாலியல் உணர்வு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் அடங்கேறியது அப்போது எப்படி வந்து ஒரு ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு விஏஓ போன்ற உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபரும் இந்த கூலி தொழிலாளி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபரும் இவங்க எல்லாருமே ஒரு சிறுமியை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது எங்கே பாயில் டவுன் ஆகுதுன்னா நம்ம மொபைல் ஃபோனுக்கு பாயில் டவுன் ஆகுது ஏன்னா இந்த இந்த சிறுமி ஒரு சேரி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இஸ்லாம் போன்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க அந்த சிறுமியோடைய பெரியம்மா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்க அம்மா விட்டுறாங்க அவங்க அம்மாவுக்கு தெரிந்தே தான் விடுகிறார் இந்த சிறுமியை அந்த பெரியம்மாவும் அவங்களோட இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் பிம்பு ஒருத்தனும் சேர்ந்து இந்த தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள் இதில் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அதில் நுழைக்கிறாங்க அந்த அந்த சிறுமியை நீங்கள் அந்த கஸ்டமர்ஸாக இவங்க எல்லாருமே வராங்க இவங்க எல்லோரும் எப்படி கஸ்டமர்ஸாக அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் இந்த புகைப்படங்களை அனுப்பி இந்த சிறுமியோட புகைப்படங்களை அனுப்பி அவங்க வந்து அந்த கஸ்டமர்ஸை அழைக்கிறாங்க ப்ராஸ்டியூஷன் அப்படின்றது காலங்காலமாக நடந்து நடந்து வருகின்ற ஒரு விஷயம் பாலியல் குற்றச்செயல் அப்படின்றதும் காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒரு விஷயம் ஆனால் இந்த கண்காணிப்பு முறைகள் இருக்குது இல்லையா இது வந்து இப்போ டிஜிட்டல் ஏஜில் இன்னும் கடினமாகுது ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு நிமிடத்தில் அரை நிமிடத்தில் என்னால் ஒரு ஃபோட்டோவை அனுப்பி வைத்து அதன் மூலமாக என்னால் சொலிசிட் பண்ண முடியும் ஒரு கஸ்டமரை அப்படின்ற அளவுக்கு இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படின்றது இங்கே இந்த இந்த சாதனங்களை எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு அல்லது இந்த மொபைல் போன்ற சாதனங்களை பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த சிறுமி மிக தெளிவாக ஒவ்வொருத்தரையும் அடையாளம் கண்டதோடு இல்லாமல் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் அடையாளம் கண்டது மட்டும் இல்லாமல் விவரிக்கிறாங்க மிக கோரமாக இருக்கிறது நீதிபதி அதிர்ச்சி ஆறாங்க ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த பதினேழு பேர் மட்டும்தான் சிக்கி இருக்கிறார்கள் நீங்க நூற்று கணக்கான பேர் இதில் இன்வால்வ் அப்படின்னு அந்த சிறுமி சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு பதினாறு வயது இருக்கக்கூடிய பதினைந்து பதினாறு வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை இது போன்று சீரழிப்பதற்கு எப்படி ஒரு ஈக்கோசிஸ்டமே ஒர்க் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள் சொந்த பெரியம்மா தாயாருடைய இசைவுடன் இதை செய்திருக்கிறார் இவங்க ஏன் இது பிரச்சனை ஆகுதுன்னா இவங்க பணம் கலெக்ட் பண்ணதில் தாயாருக்கு உரிய ஷேர் வந்து கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டிருக்கு இந்த தகராறு ஏற்பட்டது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அப்போ அவங்க ஜேர்னலிஸ்ட்னு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொண்டு போகிறாங்க அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கார் அவர் இந்த இன்னொரு திட்டத்தை கொடுக்குறாரு இந்த தாயாருக்கு இந்த சிறுமியோட தாயாருக்கு என்ன திட்டம் கொடு திட்டுறாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த விஏஓ போன்ற பதவியில் வெட்டினரி டாக்டர் போன்ற ஒரு பதவியில் இல்லை ஒரு பிஸ்னஸ் காளான் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இவங்கள்லாம் வந்து செல்வந்தர்களாக இருக்காங்க பணம் படைத்தவர்களாக இருக்காங்க ஸோ இவங்க நம்ம பிளாக்மெயில் பண்ணோம்னா அதாவது இந்த சிறுமியை வைத்து நாங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு பிளாக்மெயில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க பணம் கொடுப்பாங்க இப்படின்னு ஒரு யோசனையை இந்த யூடியூப் சேனலில் வைத்திருக்கின்ற இந்த ஜேர்னலிஸ்ட் கொடுக்குறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா இதை வைத்து இவர்கள் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு போகிறாங்க காவல்துறை என்ன பண்ணுறாங்க இது காவல்துறையில் என்ன செஞ்சாங்கன்னு வரக்கூடிய தகவல் காவல்துறையில் சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் இருக்குது நிறைய அப்படின்றதுனால அதை முதல்ல ஆரம்பத்தில் சீரியஸாக எடுக்கலை ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு இந்த யூடியூப் ஜேர்னலிஸ்ட்டும் இந்த சிறுமியின் தாயாரும் அடம் பிடிக்கவே அவங்க உடனே சரி இதை கம்ப்ளைண்ட் எடுத்து போகணும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்து சிறுமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரிக்கும் பொழுது இன்னொரு அதிர்ச்சி வருது என்ன அப்படின்னா அந்த அந்த யூடியூப் சிறுமிஸ்டை பார்த்து தெரியுமான்னு கேட்குறாங்க காவல்துறை அதிகாரி அதுக்கு அந்த சொல்லுது ஆமாம் தெரியும் இவரும் இவருடைய ஸ்டுடியோவுக்கு என்னை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அது வாக்குமூலம் கொடுத்துருது ஸோ அவரையும் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிறாங்க அவர் விட்னஸ் பார்க்க வேண்டியது அவர் பிளாக் பண்ணணும்னு வந்தவர் அவர் இதையும் பயன்படுத்தி இருக்காருன்றது தெரிய வருகிறது இப்போ இவங்க எல்லாரும் ஒரே சிறையில் தான் இருக்காங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இதோடைய முக்கியமான கருவி எதற்காக ஐ மீன் எதை வைத்து இவர்கள் எல்லோரும் தொடர்பில் இருந்தார்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படுகின்ற படங்கள் ஃபோட்டோக்கள் அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீழவு எல்லாத்துக்குமே காரணம் இந்த டிஜிட்டல் மீடியா தான் நான் சொல்ல போகிறது இல்லை ஆனால் அதற்கு மிக எளிதாக அந்த குற்றச்செயல்கள் காலங்காலமாக நடந்து வந்தாலும் கூட அது இன்றைக்கு மிக எளிதாக நடப்பதற்கு இந்த வந்து காரணியாக இருக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த இளைஞர்கள் இவங்களுக்கு வந்துட்டு தொலைத்தொடர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுல கைடன்ஸ் உரிய கைடன்ஸ் இல்லாம ஒரு சூழல் இருக்கு இதில் பேரண்டல் கைடன்ஸுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு பேரண்ட்ஸுக்கு இதோடைய முழுமையான ஆழம் என்னன்றது தெரியாமல் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதனை பயன்படுத்தணுன்றதுக்காக நான் சொல்லலை ஒரு எந்த சாதனம் இருந்தாலும் அதில் அதனால் பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குது ஸோ சோஷியல் மீடியாவை வைத்து நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் பல வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நிகராக கெட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அல்லது அந்த சகதியில் விழுவதற்குமான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குன்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ இதை கண்காணிப்பதற்கு காவல்துறை மட்டும் செயல்பட்டால் போதாது சமுதாயத்திற்கும் ஒரு கரெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரணும் அவங்களும் சேர்ந்து தான் இதை பார்க்க வேண்டும் அதுவும் வீட்டிலிருந்து இது ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றதை ஒரு விழிப்புணர்வாக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எதை செய்ய வேண்டும் அப்படின்றத நான் அறிவுரையாக சொல்வதற்கான தகுதி எனக்கு இருப்பதாக நான் நினைக்கல ஆனால் ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் எந்த மாதிரியான சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள் அது எதற்காக பயன்படுத்துகிறார்கள் எது வரையில் பயன்படுத்துகிறார்கள் என்பதனை புரி தெரிந்து வைத்திருக்கின்ற அளவிற்கு அதாவது பதினெட்டு வயது வரைக்கும் பதினெட்டு வயதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல்தான் இங்கே இருக்குது அட்லீஸ்ட் பதினெட்டு வயது வரைக்கும் அந்த கண்காணிப்பை நீங்கள் கடுமையாக்க வேண்டும் அப்படின்றத சமுதாயத்தின் மீதான அக்கறையுடன் நான் இங்கே தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்